நடிகை பாவனாவை காரில் கடத்தி பாலியல் தொல்லை கொடுத்து வீடியோவிலும் பதிவு செய்தனர். காரில் கடத்தி பாலியல் தொல்லை கொடுத்தது பற்றி நடிகை பாவனா பெண் மேஜிஸ்ட்ரேட்டிடம் இரகசிய வாக்கு மூலம் அளித்தார். இந்த வழக்கில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழ் தெலுங்கு மலையாள பட உலகில் முன்னணி கதாநாயகியாக இருக்கும் பாவனாவை காரில் கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் திரையுலகிலும் ரசிகர்கள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. பாவனா தற்போது ஜீன் போல்லால் இயக்கும் ஹனிபீர் 2 என்ற மலையாள படத்தில் நடித்து வருகிறார். இதன் படப்பிடிப்பு கேரள மாநிலம் திருச்சூரில் நடந்து வருகிறது. கடந்த 17ஆம் தேதியன்று அவர் படப்பிடிப்பை முடித்துவிட்டு இரவு 8 மணிக்கு படக்குழுவினர் ஏற்பாடு செய்த சொகுசு காரில் கொச்சிக்கு திரும்பிய போது இந்த பயங்கர சம்பவம் நடந்துள்ளது. மார்டின் என்பவர் காரை ஓட்டினார். நெடும்பச்சேரி அருகில் உள்ள அதானி என்ற இடத்தில் கார் சென்றபோது பின்னால் வந்து கொண்டிருந்த வேன் ஒன்று பாவனா கார் மீது மோதி விபத்து ஏற்படுத்தியது. இதனால் டிரைவர் காரை நிறுத்தினார். அப்போது வேனில் இருந்து இறங்கிய 5 பேர் பாவனாவின் காருக்குள் அத்துமீறி நுழைந்து டிரைவரை மிரட்டி இருக்கை மாற்றி உட்கார வைத்து காரை ஓட்டிச் சென்றனர். சிறிது தூரம் சென்றதும் காரை நிறுத்தி டிரைவர் மார்டினை கீழே இறக்கி பின்னால் வந்த வேனில் ஏற்றினர். பிறகு காரை வெவ்வேறு இடங்களுக்கு தாறுமாறாக ஓட்டிச் சென்றனர். ஓடும் காரிலேயே பாவனாவை அவர்கள் பாலியல் தொல்லை கொடுத்தனர். 2 மணி நேரம் காம்புவர்களிடம் சிக்கி பாவனா தவித்தார். பாலியல் தொல்லை கொடுத்ததை அவர்கள் வீடியோவிலும் பதிவு செய்து கொண்டனர். நெருக்கமாக இருப்பது போன்ற புகைப்படங்களும் எடுத்து கொண்டனர். பின்னர் கார் பலாரி வட்டம் என்ற இடத்தை நெருங்கிய போது கீழே இறங்கி பின்னால் வந்த வேனில் இருந்த மார்டினை இறக்கிவிட்டு அதே வேனில் அந்த ஆசாமிகள் தப்பிச் சென்று விட்டனர். இந்த சம்பவம் பட உலகில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நெடும்பச்சேரி போலீஸ் நிலையத்தில் போலீஸார் கற்பழிப்பு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். 7 பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கிறார்கள். குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. பாவனாவுக்கு காலமேச்சேரியில் உள்ள மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் மருத்துவ பரிசோதனை நடந்தது. பாவனாவிடம் காலமேச்சேரி பெண் மேஜிஸ்ட்ரேட் இரகசிய வாக்குமூலம் பதிவு செய்தார். இந்த வாக்குமூலம் வீடியோவிலும் பதிவு செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தில் நடிகை பாவனாவின் காரை ஓட்டி வந்த டிரைவர் மார்டினுக்கும் காருக்குள் ஏறிய மர்ம ஆசாமிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற போலீசார் சந்தேகித்ததால் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மார்டினின் டெலிஃபோன் அழைப்பு எண்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. காரில் ஏறியவர்களில் ஒருவர் பாவனாவின் முன்னாள் டிரைவர் சுனில்குமார் என்று தெரிய வந்துள்ளது. இவர் மீது போலீஸில் திருட்டு மற்றும் அடிதடி வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. மார்டினுக்கு சுனில்குமார் தான் பாவனாவிடம் சிபாரிசு செய்து டிரைவர் வேலை வாங்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது. அவரை போலீசார் தேடி வருகிறார்கள். குற்றவாளிகளை பிடித்து கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று நடிகர் நடிகைகள் பலர் சமூக வலைத்தளங்களில் வற்புறுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் குற்றவாளிகளில் மேலும் 2 பேர் கோவையில் நேற்று கைது செய்யப்பட்டனர். வெளியூருக்கு இரவு நேரத்தில் படப்பிடிப்புக்கு சென்று வரும் நடிகைகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.